சக்கா ஜிங்கிடி சக்கா. அப்பா சீக்கிரமா மோள தாடுங்க அப்பா. என்னடா ராபிஸ் வாங்கி ஒரு கடிப்பா இவனுக்கு போட போற ரேட்டிங்க பார்த்தா வரப்போற அப்ரிசல் கூட வராது போல இருக்கே. என்னடா சொல்ற, இந்த அப்ரிசல் நம்பிதான் நானே இருக்கேன். ஏகப்பட்ட இஎம்ஐ வாங்கி வச்சிருக்கேன் டாக்டர். அதெல்லாம் நினைச்சாலே அவ்வளவுதான், கரும்பு லோன் கூட கொடுக்க மாட்டாங்க வாங்க சம்பளத்து. இதுக்கு நம்ம பொழப்பு வாழ்க்கை ஃபுல்லாக இஎம்ஐலே போயிடும் போல வெறுப்பாக இருக்கு. சரி ஒன்று பண்ணலாம், எப்படி இருந்தாலும் ரேட்டிங் போட்டு முன்னாடி ஒன்றாலும் வைப்பாங்க வைப்பாங்க அநேக மாதிரி நீங்கள் வைப்பாங்க. அப்படி வச்சாங்கன்னா சமய கிழிகிறோம் பண்ணுறோம். பேசுகிற பேச்சில் டீல் தானாக வந்து ரேட்டிங் போட்டு கூட வைப்போம். புரியுதா? ஓகே மச்சா. எஸ் கம்மின் அஜய், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஓகே அஜய், ஐ ஹோப் இந்த ஒன் ஆன் ஒன் செஷன் எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அட் ஃபர்ஸ்ட் அஜய், இட்ஸ் ஆல் அபவுட் அப்ரைசல் ரேட்டிங். அண்ட் பிஃபோர் பிகினிங் திஸ் அப்ரைசல் ரேட்டிங் செஷன், வி வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் இந்த ப்ராசஸ்க்கு. நீங்கள் இந்த ஒன் இயராக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பட் அஜய், ஈவன் தோ நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் உங்கள் ப்ரொடக்ஷன் 100% இருக்குது, உங்கள் குவாலிட்டி 100% இருக்குது, பட் வி ரெக்ரெட் டு சே உங்களுக்கு இந்த வருஷம் ஆப்ரேஷன் வராது. Because of your performance. Yes. Yes. Sir, yella 100% nan enna performance? Performance pathi na kandipa solliye avanuma? Kandipa. Enak reason irundhu. உங்களுக்கு அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அஜய் கொஞ்சம் ராஜ் வர சொல்லு. புரியல மச்சா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னே தெரியல. அவன் வேற என்னோட ரொம்ப கோவக்காரன், என்ன பண்ணிட்டு இருப்பான் கீழே எஞ்சி நிக்கிறான். டே மச்சா, இந்த ஒன் ஆன் செஷன் எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் அப்ரைசல் ரேட்டிங். ஃபர்ஸ்ட் ராஜ், இந்த ஒன் இயர் நீங்கள் ப்ராசஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். பட் ராஜ், வி ரெக்ரெட் டு சே இந்த வருஷம் உங்களுக்கு அப்ரைசல் வராது. என்ன சார், ஏமா நீங்கள் என்ன குவாலிட்டி ப்ராடக்ட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ரைசல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உங்கள் ரிப்போர்ட் பார்க்குறீங்களா சார்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அப்ரைசல் வராதுன்னு? சேலரி நம்பர் தான் சார், ஃபேமிலி இருக்குது, எவ்வளோ இஎம்ஐ கட்டிட்டு இருக்கா தெரியுமா சார் உங்களுக்கு? முடியாது எடுத்துக்கிறேன். நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணுவீங்க சார்? நல்ல ஹார்ட் வொர்க் பண்ணுவேன் சார். அதெல்லாம் நான் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எனக்கும் என்ன பண்ணுவீங்க?
மேனேஜ்மெண்ட்டுக்கும் எனக்கும் என்ன பண்ணுவீங்க? கூப்பிடுங்க. சீக்கிரமா மோளத்தை அடிங்கப்பா.